என்ன விடுங்க எனக்கு ஒரு முடிவு பண்ணிறேன் பொறுமை பொறுமை பாக்கியில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நானே சொல்லிட்டு இருக்க நீ சொல்லண்டா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியமா தேவை என்ன விடுங்க நான் இருப்பா என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே நான் போய் இந்த பொண்ணு கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வருவான் அப்பன் அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க ஒன்லி டூ மினிட்ஸ் இவெல்லாம் பேசுற பேச்சா இது பேச்சில ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கீழே இறக்கலையா என்னையா மிரட்டுறியா நீ நினைச்சோட அடிக்கிறது நான் இவனா என்னடா சொல்ல எங்க அண்ணன் தம்பிக்குல ஆயிரம் பாச பணப்புகள் இருக்கு அதை கேட்க நீ யாரா மேல விழுந்த உன் எலும்புல உடஞ்சிரும் கலைஞர்களுக்கு பொறுமை தேவை கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா இந்த ஜிப்ப எங்க திடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க வாயில் ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறையா அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே அதான் பொட்டி கடையில் இருக்காள ஒரு குந்தாணி அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாம என்னது இளைஞன் யார் இளைஞர் நான் தான் போடா மண்டையா வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா இல்ல இத தின்னா உடம்புல சத வைக்கும்னு சொல்லு குடுக்கறேன் ஏன்டா ஆசைப்படுறீங்க கோழிக்கு அலையிறாடுகா அண்ணா அந்த சாப்பாடு தொட்டு எடுங்க சாப்பாடு 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 இல்லாம மண்ணா மத்தவங்களுக்கு வீடா கொடுக்க முடியாது அண்ணே அவன கேக்குறாங்க எடுத்து கொடுங்க என்ன தம்பி நீ பேசுறது கறி குழம்புக்கு மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை மோருக்கு அஞ்சு தடவை மொத்தத்துல ஒரு ஹோட்டல வயித்துக்குள்ள இருக்கு வாயை திறந்தா காக்கா ஒத்து அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது உண்மையிலேயே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் அவன் பசி பிறக்கப்படாது தெரியுமில்ல எடுத்து கொடுங்க என்ன வேற எடுத்து சாப்பிடு பேசுகிற டைலாக் கூட்டானே அது யார் கேக்குறது எடுத்து கொடுங்க நீ என்னடா தம்பி சொல்லுதுனே டா இந்த கம்பெனி விலகிரும்டா மெதுவா சாப்பிடு நான் எந்திரிக்கிறேனே அதோ அந்த குழம்பு செட்டி குழம்பு செட்டியா மூஞ்சில பத்து பேர் காரி துப்புக்கடா சாப்பாடு பிரமாமான சாப்பாடு போத்தி அழறான் வெத்தலை அழறான் பாரு போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அழறானுடா என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா கால நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல ஆறு மணியை பொட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் நீங்க ரெண்டு வீடு ஓரம் படுத்துங்களா போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும் அப்படியப்பா என் படுக்கை கேடியில நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி கொடுத்துடுறேன் அப்படியப்பா நீ அவுட்டப்பா ஆமா ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா அப்ப நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போறேன்
போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நாங்க எக்ஸசைஸ் பண்ணோம். பாத்துடா தூண தள்ளி விட்டுறாத. எல்லாரும் மாட்டிக்கு வாங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ இது ஓம் படுக்கையா? அழகே அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன். அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரை படுற. காமிங்க. நல்லா காமிங்க. ஏமாத்தாதரா பழமா. ஐயோ பல்லு அடைஞ்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க இத கவிக்கங்க. கவிக்கவா? உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற. கொதிய கொதிக்க சுடு தண்ணி. Ну да, ну да.